தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். அனைவரையும் வணங்கி தருங்க. இப்போ பேசினவங்கெல்லாம் பணம் பணம் பணம்னு பேயாக அலைகிறாங்க. பணம் உலகத்தில் ரெண்டாவது பணம்னு சொல்லலாம், ஆனால் எடுத்து உலகத்தில் எல்லாத்துக்கும் மனசுக்கு தேவையானது சிரிப்பு நகைச்சுவை. நமக்கு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லணும். மிருகங்கள்லாம் சிரிக்குதாப்பா, எங்கனால உணவு தேடி அலையுது, எதனால் திருடி திங்குது, அதெல்லாம் செய்யுது, ஆனால் சிரிக்குதா? மனுஷனுக்கு ஒன்றுதாப்பா சிரிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க கடவுளே. நானும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவ தான், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் என்னைய பொண்ணு கேட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு வரும்போது எங்கள் சொந்தக்காரங்க பொண்ணுங்கள்லாம் அந்த காலத்திலேயே 50 வருஷம் கல்யாண நாள் இந்த வருஷம் எனக்கு, 50 வருஷத்துக்கு முன்னாலேயே 50 பவுன் நகை 10 பவுன் கை 10,000 கையில் கொடுத்துக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் குடியிருக்கிற வீடு கூட எனக்கு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அந்த ஓனர் பொம்பளை போய் அவங்கக்கிட்ட சொன்னாங்க, எங்கள் வீட்டில் உங்கள் ஆளுக பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது, நான் அடக்கமாக இருக்கும், நல்ல பொண்ணு, எந்த நேரமும் சிரித்த முகமாக இருக்கும், சிடுமூஞ்சியாக இருக்காது, யாரையும் திட்டி பார்த்ததில்லை, கோபப்பட்டு பார்த்ததில்லைன்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், எனக்கு அந்த பொண்ணை தான் பாருமானார். நான் கல்யாணம் முடிஞ்சு கேட்டேன், ஏங்க நான் வெள்ளையாக இருக்கிறேன், அழகாக இருக்கேன்னு தானே கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. அப்படி இல்லடி, நான் என் வேலையில் ஆஃபீஸில் 1008 பிரச்சனை இருக்கும், எவ்வளோ கோபத்தோடு வருவேன், வீட்டுக்கு வந்ததுமே உன்னோட சிரித்த முகம் அன்பான பேச்சு இதை கேட்டு என் மனசு குளிந்துடும், இதை கேட்டே நான் மனசு சந்தோஷப்படுவேன், அதுக்காகத்தான் உன்னை கட்டினேதார். வள்ளுவர் சொன்ன மாதிரி எடுக்கன் வருங்கால் நகுகன்னார், அந்த மாதிரி எல்லாரும் நல்ல சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. பணத்தை பற்றி யோசனை பண்ணாதீங்க, பணம் வாழ்க்கையில் தான் தேவை, ஆனால் மன சுமை குறையிறதுக்கு இன்சுவை தான் தேவை, நகைச்சுவை தான் தேவை. தன்னுடைய வாதத்திறமையால் இரு அணிகளுமே நல்ல பல கருத்துக்களை இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை கேப்டன் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு 70வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது இறுதிக்கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நகைச்சுவையா பணச்சுவையா என்கின்ற இரண்டு அணிகளுமே நன்றாக வாதிட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பக்கம், இவர்கள் ஒரு பக்கம், இந்நகைச்சுவை எப்படி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். ரோல் மாடல், இன்னைக்கு யாருமே ரோல் மாடல் இல்லை. காயப்படுகிறவர்களை பக்குவப்படுத்துவதற்கு, தூக்கி விடுவதற்கு தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. ஒரு கவிஞன் எழுதினான், இளம்பிறையே வருந்தாதே, உனக்குள்ளேதான் முழு நிலவு ஒளிந்திருக்கிறது என்று எழுதினான். அந்த நம்பிக்கை தரக்கூட வார்த்தைகளை சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. மனச்சுமை அங்கேயும் வருகிறது. எல்லோருக்கும் தெரியும், ஔவை சண்முகம் நாடகக் கலையிலே மிகப்பெரிய வெற்றியை கண்டவர். அவர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார், நகைச்சுவை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் நாம் தவறி விழுகிறோமோ அப்பொழுது எழுந்து நிற்பதற்காக அது பயன்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு காட்சி, ராமாயண நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. ராமாயணத்திலே ராமன் வில்லை முறிக்க வேண்டும், ராமனுக்கு சீதையை மனமுடித்துக் கொடுப்பார்கள், இதுதான் கதை. அந்த வில் எப்படி இருக்கும் என்றால், ஒரு இடத்திலே அந்த பட்டனை அமுக்க வேண்டும், அப்படி அமுக்கினால் அந்த வில் முறிவதைப் போல ஒரு ஏற்பாடு செய்திருப்பார்கள். அதற்கு முன்னாலே நிறைய பேர் வருவார்கள், அவர்களெல்லாம் அந்த வில்லை முறிப்பதைப் போல் நடிப்பார்கள், முறிக்க முடியாது, போய்விடுவார்கள். ஆகவே திரும்ப ராமன் வருவார், ராமன் வந்ததும் அதை எங்கே அழுத்த வேண்டுமோ அங்கே அழுத்தினால் அந்த வில் முறிந்துவிடும், உடனே ராமனுக்கு சீதையை திருமணம் செய்வதாக அந்த நாடகம் நடக்கும். ஒரு அசட்டு நடிகன், ராமனுக்கு முன்னாடி வந்தவன், இந்த டெக்னிக் எப்படி இருக்கிறது, நாமமும் பரிசோதிப்பித்து பார்ப்போமே என்று சொல்லி அந்த வில்லை ராமனுக்கு முன்பாகவே எந்த இடத்தில் அமுக்க வேண்டுமோ அமுக்கி விடுவான், அந்த வில் முறிந்துவிடும். இப்பொழுது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது அந்த நடிகனுக்கு, ராமன் இல்லாத ஒருத்தனுக்கு சீதையை மனமுடித்து கொடுக்க முடியுமா? சிக்கலான சமயம். அங்கே சீதையினுடைய தந்தை அமர்ந்து கொண்டு, யாரெங்கே என்கிறார், அங்கே மன்னா என்று வருகிறார்கள், மூடர்களே சிவதனுசை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன், சாதாரண தனுசை கொண்டு வந்திருக்கிறீர்களே, சாதாரண வில்லை கொண்டு வந்திருக்கிறீர்களே, தேடி எடுத்து வாருங்கள் என்று சொன்னதாக அந்த காட்சி நிறைவடையும்.
ஆக ஒரு சிக்கலான சமயத்தில் அதை எப்படி நாம் கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டால் அந்த நகைச்சுவை நமக்கு ஒரு இன்பம் தருவதாக இருக்கிறது. சாவு வீட்டில் போய் நின்றுக்கிட்டு சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த சாவு வீட்டுக்காரன் நம்மளை வந்து முதல்ல வெளியே அனுப்பிடுவான். எங்க எப்போ எப்படி நகைச்சுவையை பேசணும்னு தெரியணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர் எப்படி நகைச்சுவையை கையாண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இரண்டு பக்கமும் சொன்னார்கள். நகைச்சுவையை பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களும் நகைச்சுவையை சொன்னார்கள், நகைச்சுவையாக பேச வேண்டும் என்பவர்களும் நகைச்சுவையை சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த நகைச்சுவை பொதுவானதாக இருக்கிறது. நகைச்சுவை பொதுவானதாக இருக்கின்ற பொழுது பணம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் நகைச்சுவை தேவை இருக்கிறது, நகைச்சுவை தேவையாக இருக்கிறவர்களுக்கும் நகைச்சுவை தேவையாக இருக்கிறது. நான் தீர்ப்பை மிக விரிவாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இந்த தீர்ப்புக்கு விவாதம் அதிகமாக போய்கொண்டே இருக்கும். நேரம் ஆகிவிட்டது, விரைவிலேயே தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆனால் இருவரும் சொல்லுகின்ற கருத்தையும் நாம் சொல்ல வேண்டும். இந்த பக்கத்திலே சொன்னார்கள், மூலதனம் என்கின்ற புத்தகத்தை எழுதியவன், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே மாற்றியவன் கார்ல் மார்க்ஸ், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பணம் இல்லை என்பதற்காக அவன் பட்ட அவதிகள் எவ்வளவு, அதை இந்த பக்கம் பதிவு செய்தார்கள். ஆனால் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பதிய பணக்காரர்கள் வரிசைகளெல்லாம் சொன்னாங்க. அனில் அம்பானியை தெரியுமா, பெரிய பணக்காரர்களையெல்லாம் கேட்ட பொழுது இவர்களெல்லாம் தெரியாது என்று சொன்னவர்கள், கவுண்டமணி செந்தில் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னான்னா அப்போ அவனுடைய மனசில் போய் பதிஞ்சவன் கவுண்டமணியும் செந்தில் தான். அப்போ அந்த நகைச்சுவை உணர்வு அந்த அளவுக்கு மக்களுடைய பாதிப்பாக இருந்து கொண்டிருந்திருக்கிறது. எமிலி டிக்கன்சன் என்கின்ற ஆங்கில கவிதாயினி, ஆங்கில பெண் கவிஞர் ஒருவர் ஒரு செய்தியை சொல்கிறார், ஒரு இதயம் முறிவதை தடுக்க முடிந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும், ஒரு பாதை தவறிய ஒரு சிட்டுக்குருவியை அதன் கூட்டுக்குள்ளே திருப்பி விட்டால் கூட போதும் உன்னுடைய வாழ்க்கை அற்புதமானதாக மாறும் என்று அந்த பெண்மணி சொன்னதாக ஒரு ஆங்கில கவிதை வருகிறது. அப்படி என்றால் ஒரு மனம் முறிவதை தடுக்க முடிந்தால் இதுதான் மிகப்பெரிய சாதனை. ஒரு மனம் முறிவதை தடுக்க முடிந்தால் இதுதான் மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கு மனச்சுமை எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் சொன்னார்கள், குழந்தையில் இருந்து இறக்குகின்ற பெரியவர் வரைக்கும் மனச்சுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த மனச்சுமையை எதை வைத்து போக்க முடியும், பணத்தாலா நகைச்சுவையாலா? இல்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மண்ணில் எதை போட்டாலும் அது அப்படியே கிடக்கும், விதை போட்டால் மட்டும்தான் அது முளைக்கும். அப்போ மனிதனுடைய மனங்களிலே அன்பு என்கின்ற விதையை நீங்கள் விதைக்க வேண்டும். அந்த அன்பு விதைகள் விதைக்கப்படுகின்ற பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது முகமலர்ந்து அன்பை கொடுத்து உங்களால் பேச முடியும். இப்போ அந்த அன்பு பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற பொழுதுதான் அங்கே நம் முகத்திலே இருக்கின்ற கவலைகளெல்லாம் மறந்து உங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உன்னுடைய மனதுக்கு உள்ளே இருக்கின்ற மனச்சுமைகள் என்ன ஏது என்பது உன்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே மனச்சுமையை போக்குவதற்கு பணத்தாலும் முடியாது, நகைச்சுவையாலும் முடியாது. அப்படி என்றால் இந்த மனச்சுமையை போக்க இரண்டாலும் முடியாது என்றாலும் கூட அந்த மனச்சுமையை கொஞ்சம் ஆறுதலாக குறைத்து கொள்வதற்கு தேவை நகைச்சுவையே என்று கூறி இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். முன்பின் தெரியாத, இதற்கு முன் நீங்கள் பார்த்திராத, இரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனுடைய துக்கத்திலும் துயரத்திலும் யாருடைய கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் வருகிறதோ அவன்தான் கடவுள். ஜெய்கின், நன்றி, வணக்கம்.